நமசிவாய ஓம் நமசிவாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது விஷ்ணு புராணத்தின் படி அதில் சொல்லப்பட்டுள்ள வைகுண்ட ஏகாதசி விரதம் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றின ஒரு பதிவு. இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம்கர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏகாதசி அப்படின்னா மாதம் மாதம் வருகின்ற ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்களும் அகலும் சகல செல்வமும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. நம்பிக்கை மட்டுமல்ல, அது சத்தியவாக்கு. இவ்வாறு வரக்கூடிய மாதம் மாதம் வருகின்ற ஏகாதசியை நாம் மேற்கொள்வதாலேயே இந்த பலன்களை அடைய முடியும் என்றால், வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் நாம் விரதம் இருப்பது இன்னும் அதிகமான சிறப்பான பலனை தரும். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், 3 கோடி மாத ஏகாதசிகள் விரதம் இருந்த பலனை வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் இருந்தாலே அந்த பலன் நமக்கு வரும். சொல்றது புரியுதா? 3 கோடி மாதங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதம், 3 கோடி மாதம் இருக்கிற வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நம்ம மாத ஏகாதசி விரதத்தை நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் இருந்தாலே போதும், அந்த பலனை நம்மளால் பெற முடியும். அது எப்படி இருக்குன்னா, முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுது மட்டுமே உணவு உண்ண வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே, அதாவது காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்திலே எழுந்திருச்சு குளித்து முடிச்சுட்டு சுத்த பத்தமாக இறைவனை வேண்டும், அதாவது நாராயணன் நோக்கி வேண்ட வேண்டும். இதற்கு மந்திரம் ஒன்றும் அப்படி ஒன்றும் சிறப்பான மந்திரம் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. ஓம் நமோ நாராயணா என்று கூறினாலே போதுமானது. அதைவிட சிறந்த ஒரு திருநாமம், விஷ்ணுவுக்கான திருநாமம் இவ்வுலகிலேயே கிடையாது. அதனால் ஓம் நமோ நாராயணா என்று அடிமனதோடு பக்தியோடும் சிரதையோடும் கூறினாலே அவன் அருள் கிடைக்கும். மேலும் ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண உபவாசம் இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரை மட்டும் குடிக்கலாம். 7 முறை, அதாவது அந்த ஏகாதசினாலே 7 முறை துளசி இலையை சாப்பிடலாம். அதாவது 7 7 துளசி இலையாக 7 முறை சாப்பிடலாம். ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வருவதனால் உடலுக்கு வெப்பம் கிடைக்கவே துளசி சாப்பிட வேண்டும் என்று அறிவியல் ரீதியாகவும் இதற்கு விளக்கம் உள்ளது. மேலும் முதியோர்கள், உடல் நலிவுற்றவர்கள் பூஜையில் வைத்து நைவேதனம் செய்யப்பட்ட பழங்களை சாப்பிடலாம். சகல சௌபாக்கியமும் அருளும் வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து புராண நூல்களை படிக்க வேண்டும். விஷ்ணு சகஸ்திரநாமம் கூற வேண்டும். மேலும் விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை பாடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஏகாதசி நாள் கண்முழிக்கிற அன்னைக்கு விஷ்ணுவோட புராணம் மட்டும்தான் கூறணுங்கிற அவசியம் கிடையாது. தாராளமாக சிவபுராணம் படிக்கலாம், சிவன் பாடல்களை பாடலாம், தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் அரியும் சிவனும் எப்பொழுதுமே ஒன்றுதான், அதுதான் உண்மை, அதுதான் சத்திய வாக்கு. இதை அறியாதவர்கள் தான் விஷ்ணு வேறு சிவன் வேறு என்று சண்டை போட்டு கொண்டிருக்கின்றனர். ஸோ அரியும் சிவனும் ஒன்று தான். அதனால் ஏகாதசி அன்னைக்கு நம்ம சிவனோட பாடல்களையும் பாடலாம், அது எந்த தப்பும் கிடையாது. மேலும் ஏகாதசி அன்று விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபடலாம். அது மிக சிறந்த பலனை தரும். வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்று வைஷ்ணவ நாள்காட்டியில் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும். விரதத்தை முடிப்பது என்பது நீரை கூட அருந்தாமல் விரதம் இருந்தவர்கள் துளசி தீர்த்தத்தையும் மற்றவர்கள் பகவானுக்கு தானிய உணவை படைத்து உண்ணலாம். ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது போன்றே விரதத்தை முடிப்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. இல்லாவிடில் விரதம் இருந்த முழு பலனும் கிடைக்காமல் போய்விடும். உணவு சாப்பிடும் முன் அதை பெரியோர்களுக்கு வணங்க வேண்டும். அன்று பகலில் தூங்காமல் இருப்பது மிக மிக அவசியம். ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்களும் அகலும் சகல செல்வங்களும் உண்டாகும். பகைவர்கள் அனைவரும் நண்பர்கள் ஆவார்கள். மேலும் இறைவனை நம் வாழ்க்கையின் முடிவில் முக்தியடைந்து இறைவனை நோக்கி நாம் செல்லலாம் என்பதை உண்மை. இவ்வாறான விரத முறை இருப்பதே வைகுண்ட ஏகாதசி. எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், இதில் ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாயம்.